வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிக முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக்? தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டன் வந்து போயிருக்காரு. 3 மாத கோர்ஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்காரா? லண்டன் போறதுக்கு முன்பாக தமிழக பாஜகவுடைய அணிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு அணிகள்ட்டையும் ஆலோசனை வந்து நடத்திட்டு அவங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு தான் போயிருக்காரு. முக்கியமா தமிழக பாஜக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், 2ம் கட்ட தலைவர்கள், இவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு 3 விஷயம் இருக்கு, அந்த 3 விஷயத்த மறந்துடாம அடுத்த 3 மாசம் நான் திரும்பி வர வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சூழலிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், எந்த சூழலிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரெண்டாவது, எந்த சூழலிலும் திமுக மீது சாஃப்ட் கார்னர் அப்ரோச் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது, இருக்காது. இது ரெண்டாவது. மூணாவது, அதிமுகவோடு கூட்டணி வச்சா அதிமுகவுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய பாஜகவுடைய 2ம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க அந்த எண்ணத்தை கைவிட்டு விட வேண்டும் அப்படின்னு இந்த 3 உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. 1, 2026 அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வது, திமுகவுக்கு எதிராக சாஃப்ட் கார்னர் அப்ரோச் எல்லாம் திமுக மீது இருக்காது. இது 2. 3வது, அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்களுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் அப்படின்னு எண்ணத்துல இருக்கக்கூடிய 2ம் கட்ட தலைவர்கள் அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு இந்த 3 பாயிண்ட்ஸை முக்கியமா சொல்லியிருக்காரா. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சா 2026 டபுள் டிஜிட்ல சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க முடியும். 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம ஜெயிக்க முடியும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதனால என்ன யூஸ்? இந்த 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாமே தவிர அதனால கட்சிக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. கட்சியுடைய எதிர்காலம் இல்லாம மறுபடியும் திராவிட கட்சிகளோடு அதிமுகவோடலாம் கூட்டணி வச்சா நம்ம கட்சிக்குன்னு எதிர்காலம், ஃபியூச்சர் இல்லாமல் கொஞ்ச காலத்திலேயே நம்ம கட்சியும் இல்லாமல் போயிடும். இது மாதிரி கடந்த காலத்தில் எவ்வளவோ கட்சிகள் அதிமுகவோடு திமுகவோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சு காணாமல் போன பட்டியல் நிறையா இருக்குது. அந்த பட்டியலில் பாஜகவும் சேர்ந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? திராவிட கட்சிகளோடு அவங்க தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற அந்த பாதை பக்கத்து போகவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சியுடைய நீண்ட கால வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, நீண்ட கால வளர்ச்சியை வந்து கருத்தில் கொண்டு பாஜகவுடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளோடு மட்டும் கூட்டணி வைத்து களப்பணி ஆற்றுங்கள். நம்ம தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகள் இருக்காங்களே, அவங்களோட மட்டும் கூட்டணி வச்சு களப்பணியை வந்து ஆற்றுங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் நம்ம கட்சியுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். அப்போதான் தொண்டர்கள் வந்து பயனடைவாங்க. எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது? பெரிய கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சா எக்காலத்துக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வர முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டில் போட்டிட்டு சிங்கிள் டிஜிட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணால் ஆகலாமே தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு நம்மளால் வர முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பெரிய கட்சிகளோடு கூட்டணி வச்சு 10 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 10 பேருக்கு மட்டும்தான் பயன். ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக வளர்ந்தால் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம வந்து ஒரு நாள் அமர்வோம், அப்போ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டன் புறப்படுறதுக்கு முன்பாக தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 2ம் கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு தான் லண்டன் போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களுடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாஜகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. எங்கள் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இப்போது அதிமுகவோடு பாஜக மறுபடியும் கூட்டணிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி பாஜக பார்த்தீங்க அப்படின்னா மிக வேகமாக வளரக்கூடிய கட்சியாக இருக்குது. அதிமுக மிக வேகமாக சரிவடையக்கூடிய கட்சியாக இருக்குது. 2026-24 எலெக்ஷன் ரிசல்ட்டில் அதை நம்ம பார்த்துருப்போம். பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை வந்து இழந்திருக்கு, இதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ பிஜேபி 7 முகத்தில் இருக்குது, அதிமுக 2 முகத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் அமைஞ்சிச்சுன்னா அதிமுகவுக்கு அது பயன். ஏன்னா பாஜகவுடைய வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்து போகும், கூட்டணியாக பார்க்கும்போது அதிமுகவுக்கு போகும். அதனால் அதிமுகவுக்கு மறுபடியும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடப்பாங்க. மறுபடியும் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் களத்திலேயே அதிமுக இருக்கும். ஒருவேளை 2026 அதிமுக இல்லாமல் பாஜக ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவை விட அதிக தொகுதிகளை ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாசிபிலிட்டி தான், பாசிபிள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பொள்ளாச்சிலே பார்த்தீங்க அப்படின்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து அதிமுகவுக்கு ஈக்குவலாக பாஜக வந்து வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதனால் அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஒரு வலிமையான கூட்டணியை தேமுதிக இந்த பக்கத்தை இழுத்து ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் போட்டு கேம்பெயின்லாம் தீவிரமாக பண்ணாங்கன்னா அதிமுகவை 3வது இடத்திற்கு பாஜகனால் தள்ள முடியும். அப்படி தள்ளிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதிமுகவுடைய ஃபியூச்சர் அவ்வளோதான். ஸோ அப்படி ஒருவேளை 2026 பிஜேபி மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோமே,
ஆட்டோமேட்டிக்காக திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இவ்வளவு நாட்களாக திமுகவா அதிமுகவான் இருந்துச்சா, அது திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் களம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுவும் 5 முனை போட்டி 2026 நடக்க போகிறதுனால பாஜகவுடைய கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு அவங்க கொடுக்கக்கூடிய 10 தொகுதிகளை வாங்கினா 10 பேருக்கு மட்டும்தான் பயன், ஆனால் இண்டிவிஜுவலாக வளர்ந்தா தொண்டர்கள் எல்லாத்துக்கும் பயன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜக தொண்டர்கள் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.